நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வமும் இருக்குது. சார், எதில் சார் அதிகமாக சம்பாதிக்கலாம், யூடியூப்லேயா இல்லை ஃபேஸ்புக்லேயா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ அதாவே எல்லாத்துக்கும் தெரிகிறபடி நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் நிறைய க்ரியேட்டர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறோம். சில சேனல்ஸ் வந்து லாங்குவேஜ்டு பேஸ்டு சேனல், அதாவது அங்கே வந்து பேசி பேசி கன்வே பண்ண வைப்பாங்க. பேசுகிற சேனலுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு ரீஜன் இருக்கும். இப்போ இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். தமிழில் பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், தமிழ்நாடு அல்லாதவங்களுக்கு அது புரியாது. அப்போ ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே அது லிமிட் ஆகிடுது. இதே இது பேசாத சேனல், ஒரு மியூசிக்கு இல்லை பேசாமையே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க வீடியோ மூலமாக அப்படின்ற சேனலுக்கு வந்து அதிக வியூவர்ஸ் இருப்பாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இல்லை சில நேரம் பேசியே ஓரளவு, அதாவது அவங்களோட வீடியோஸில் கம்மியான பேச்சு இருக்கும், அதிக விஷுவல்ஸ் இருக்கும். அவங்க பேசினாலும் அந்த பேசுகிறது புரியலைனாலும் விஷுவல்ஸ் மூலமாகவே புரிஞ்சிடும். அந்த மாதிரி சேனலுக்கு கூட அதிக ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி, யூடியூப்பில் அதிக ஏர்னிங்ஸ் வருதா ஃபேஸ்புக்கில் அதிக ஏர்னிங்ஸ் வருதா அப்படின்னு பார்க்குறப்ப இட் டிபெண்ட்ஸ். சில இதுக்கு வந்து யூடியூப்பில் தான் அதிக ஏர்னிங்ஸ் வரும், ஃபேஸ்புக்கில் பெருசாக நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் சில இதுக்கு வந்து யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் செம்மையாக ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுனாலே அந்த ஒரு வீடியோவிலேருந்தே நம்ம வந்து $500 முடிய கூட பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் நாங்கள் போட்டிருக்கோம், அது வந்து ஒரே நாளில் 1 million வியூஸ் போயிடுது, 1,000,000 வியூஸ் போனால் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு $500 வந்துடுது ஒரே வீடியோவில். பட் அதே வீடியோஸ் நாங்கள் யூடியூப்பில் போட்டப்ப பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை, மிஞ்சி போனால் ஒரு 20,000 வியூஸ் தான் வந்தது. அதுலேருந்து ஒரு 20,000 வியூஸில் மிஞ்சி போனால் நான் $10 கிடைக்கிறது பெருசு. ஸோ அவ்வளோதான் வந்தது. இது வந்து நான் போட்டு ஒரு 1 weekல சொல்கிறேன். பட் சில நேரம் மாறலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி சில நேரம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்னா லாங் டேர்ம் ரெஸ்பான்ஸ் தரும். பட் ஃபேஸ்புக் வந்து ஒரு அன்னாடங்காட்சி மாதிரி, அன்னைக்கு ஹைப் ஏறும் அப்புறம் இறங்க வாய்ப்பு இருக்குது. பட் அதையுமே ஃபேஸ்புக் அல்காரிதம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி சில வீடியோஸ்லாம் நம்ம போட்டு 3 months கழித்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி கூட இப்போ பண்ணுறோம். எல்லாமே எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எவால்வ்னா அவங்களோட ப்ரோக்ராமை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதாவது குறைகள் இருக்குது, இல்லை இப்படி பண்ணால் நல்லா ரெஸ்பான்ஸ் வருது, இல்லை இப்படி பண்ணால் மக்கள் க்ரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, மக்கள் பார்க்குற யூஸருக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற ஒரு அப்டேட் பண்ணி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க யூடியூப் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, சில வீடியோஸ் யூடியூப்பில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, சில வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுலேயுமே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ எதில் வந்தால் என்ன, மேபி ஓகே நான் ஃபேஸ்புக்கை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை அதுக்காக கேட்குறேன், அதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நாட் ஓன்லி தட், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதில் ஏர்னிங்ஸே வரல அப்படின்னாலும். இப்போ நாங்கள்லாம் சில சேனல்ஸ் எங்கேருந்து எங்களுக்கு இன்னும் யூடியூப்லேயும் பிக்கப் ஆகலை, ஃபேஸ்புக்லேயும் பிக்கப் ஆகலை, பட் டிக்டாக்ல பிக்கப் ஆகிருக்கு, ஹலோவில் பிக்கப் ஆகிருக்கு, ஷேட் ஷேட்டில் பிக்கப் ஆகிருக்கு. அப்படின்னா அதுவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கேருந்து நம்ம வந்து டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரது மூலமாக நம்ம யூடியூப் ஃபேஸ்புக் இதில் ஏர்னிங்ஸை வந்து பெட்டர் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் எல்லா இதுலேயுமே வந்து ஏர்னிங்ஸ் வர்றதுக்குரிய வாய்ப்பும் அதிகம் இருக்குது. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தரும், லாங் டேர்மில் அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும். அதனால் எல்லா ஆப்புமே அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களால நிலைச்சு இருக்க முடியும் அப்படின்றதுனால அதுக்குரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, உங்களுக்கு யூடியூப்லேருந்து அதிக ஏர்னிங்ஸ் வருதா ஃபேஸ்புக்லேருந்து அதிக ஏர்னிங்ஸ் வருதா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு இப்போ வரைக்கும் யூடியூப்லேருந்து தான் அதிக ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. பட் நான் சில க்ரியேட்டர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி, இன்னும் சில க்ரியேட்டர்ஸ், அவங்ககிட்டலாம் நான் பேசினப்ப, சார் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் நல்லா வந்துட்டு இருந்தது, இப்போ ஃபேஸ்புக் ஓவர் டேக் பண்ணிருச்சு சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கு அதை கூட பே பண்ணுறாங்க சார் அப்படின்னு. சில பேருக்கு சில நேரம் ஆன்லைனில் எப்பொழுதுமே வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஏர்னிங்ஸ் ஒரு மாதம் வந்திருக்கும், அடுத்த மாதமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்த ஏர்னிங்ஸில் பாதி தான் வந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப ரெண்டுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ரெண்டுலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சி ஆவரேஜாக ரெண்டுலேயுமே ஏர்னிங்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரெண்டுலேயுமே ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன். இதில் தான் அதிக ஏர்னிங்ஸ், அதில் தான் அதிக ஏர்னிங்ஸ்ன்னு கிடையாது, அது வீடியோவை பொறுத்து மாறும்.
ஒரு லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டு வீடியோஸ் வந்து ரெண்டுலேயுமே நல்லா தான் இருக்குது, யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இதாக இருக்குது. எதில் கிளிக் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஃபேஸ்புக்கில் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸும் ஒரு போட்ட உடனே போட்டு ஒரு ரெண்டு நாளில் நல்ல ஒரு ரீச் கொடுத்துட்றோம். இப்போதைக்கு இது மாறலாம், நான் தான் சொன்னேன் இல்லையா, அவங்க ப்ரோக்ராமிங்க்கு ஏற்றபடி மாற்றுவாங்கன்னு. சில நேரம் வந்து இது அவங்க அப்டேட் பண்ணுறப்ப இதெல்லாம் மாறும். அதனால் இப்போதைக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபேஸ்புக்கில் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் நல்ல ஒரு ஹைப் கிடைக்குது. யூடியூப்லேயும் அது இருக்குது, பட்டு சில வீடியோஸ் நல்லா போகுது, சில வீடியோஸ் வந்து பாதி ஃபஸ்ட்டு போன வீடியோவை விட 50% வியூஸ் கூட சிலதுக்கு போக மாட்டேங்குது. ஆனால் இது வந்து ஆன்லைனில் இருக்கிற ஒரு இது தான். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சன் டிவியில் நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் பார்க்குறது இல்லை. சன் டிவி இல்லை விஜய் டிவி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குது, சில நிகழ்ச்சி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சேனல் பிடிக்குன்றதுக்காக எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம பார்க்குறது இல்லை. அப்போ எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வியூஸ் வர்றது கிடையாது அவங்களுக்கே. அப்படி இருக்கிறப்ப ஆன்லைனில் நம்ம போடுற வீடியோஸ்க்கும் அது அந்த மாதிரி வியூஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றது யதார்த்தம்தான். அதனால் யூடியூப்லேயும் ஏர்னிங்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் ஏர்னிங்ஸ் இருக்குது. எதில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை நீங்கள் தெரியப்படுத்துங்க, ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதையும் முடிஞ்சால் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.